ஏய், ஊசி பாத்துரா. வணக்கண்ணே. வாங்க தம்பி, உங்களை தான் இது பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கே பாரு, நீ கொடுத்த சரக்கு எதுவுமே போகலை, அப்படியே கிடக்கு கடையை அடைச்சிக்கிட்டு. டேய் தம்பி, அந்த மூட்டை எடுத்து அவர்கிட்ட கொடு. வருத்தப்படாதீங்க. என்னென்ன? இதை வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். தம்பி, இனிமேல் நம்ம கடைக்கு சரக்கு தேவைப்படாது, நீங்கள் வேறு கடையை பார்த்துக்குங்க, சரியா? இதுக்கு கட்டுறா. இப்படியே எல்லாரும் வேணாம் வேணாம்னா நாங்களும் இப்படி தானே பிழைக்கிறது. ஏன் தம்பி கோவப்படுறீங்க? இங்கே பாருங்க, இப்போ கடைக்கு வரவெல்லாம் லேஸ் இருக்கா, குறுக்குறை இருக்கான்னு தான் கேட்குறானே தவிர, வத்தல் இருக்கா, முறுக்கு இருக்கான்னு ஒரு வயலும் கேட்கறது இல்லை. போப்பா, நீயும் போய் ஒரு நடிகையை வச்சு டிவியில் விளம்பரம் பண்ணு. உலகத்திலே எங்கே வத்தல்தான் சிறந்ததுன்னு போய் சொல்லு. அப்போ தாயா ஏன் வராகும், இல்லைன்னா அந்த கோழி சோடாக்காரன் காணாம போனான் பாரு, அது மாதிரி காணாமல் போக வேண்டியதுதான். இப்போல்லாம் சில்லறை வியாபாரி எவனும் பிழைக்க முடியாதியா? இதோ தெருவுக்கு ரெண்டு சூப்பர் மார்க்கெட் திறந்துட்டான். ஏன் கிடையவே என்னைக்கு மூட போகிறேன்னு எனக்கே தெரியாது. போப்பா, இவ்வளோ நீ வேற வத்தல் முறுக்குன்னுட்டு. ஏய் நீ தைடா. ஜோசப் சார், சட்னி புளிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பார்த்து சாப்பிட்டு 5 வருஷத்துக்கு மேல ஆகுது கதிரை சார். ஏன், நீங்க பிரான்ச் மேனேஜர் ஆகல? கொஞ்ச நாள் வேலை செஞ்சா கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், நாமளே ஒரு ஆஃபீஸ் போட்டு தனி நிர்வாகம் பண்ணலான்னு உங்ககிட்டயும் சொல்லிட்டானுங்களா? ஆமாம். ஏன்? எல்லாம் போய் கதிரேசா, சுத்த ஏமாத்து வேலை. முதல்ல நம்மளை ஆசை காட்டி உள்ளே இழுப்பாங்க, அப்புறம் டார்கெட் அச்சு பண்ணுன்னு வாங்க, உங்களுக்கு தனியாக ஆஃபீஸ் வச்சு தரேன்னு வாங்க, வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலான்னு வாங்க. இதை நம்பி நானும் நாயா பேயா அலைஞ்சிட்டேன். இன்னைய வரையும் ஒரு ப்ராடக்ட் விற்றா 110 ரூபா கமிஷனை தாண்டி வேற ஒன்றும் பார்த்ததில்லை. இத்தனை வருஷத்தில் எனக்கு கல்யாணம் ஆகி 2 பொம்பளை பிள்ளைங்க பிறந்தது தான் மிச்சம். இனி யாரும் எனக்கு வேலையும் தரமாட்டாங்க. இந்த கம்பெனியை விட்டு வேற எந்த கம்பெனிக்கும் போகவும் முடியாது. தினம் கிடைக்கிற 100-200 ரூபா காசை பத்திரமா வீட்டுக்கு எடுத்துன்னு போறதுலதான் என் வாழ்க்கையே இருக்கு. எப்படி வாழ்க்கையில பழைக்க போறனும் தெரியல, சம்பாதிக்க போறனும் தெரியல. நான் தான் தொலைச்சிட்டேன். நீங்களாவது புத்திசாலித்தனமா வாழ்க்கையில பழைச்சிங்க கதிரேசா. டேய் மகேஷ், இந்தா. டேய், ஒரு விஷயம், இந்த ஊரை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் மச்சான். டேய் என்னடா? இல்லைடா, சினிமாவில் பெருசாக ஜெயிக்கணுன்றது அப்பா காலத்து கனவு. சரி, அவரால் முடியலையா, நாமளாக அதை ஜெயிச்சிடலான்னு ஆசை ஆசையாக ஓடி வந்தேன். ஏறி இறங்காத கதவு இல்லை, பார்க்காத டைரக்டர் இல்லை, ப்ரொடியூசர் இல்லை, ஒரு கதவு கூட திறக்கலடா. ஏய் என்னடா, இவ்வளோ ஆசை ஆசையாக வந்த, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்டா. முடியலடா, வரும்போதே ஹீரோ ஆகிடலான்னு வந்தேன். சரி, அது முடியல, கேரக்டர் ஆர்டிஸ்டாவது ஆகிடலான்னு, அதுவும் நடக்கலை. இப்போ வெறும் பேட்டாக்காக ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயின்னு இருக்கேன் மச்சான். அப்பா போயிட்டார், கஷ்டத்தில் உசுரை கொடுத்துருந்த அம்மாவும் போய் சேர்ந்துருச்சு. இப்படியே தான் வச்சுக்கியே, ஏவிஎம் வாசல்லையோ பிரசாத் வாசல்லையோ பீடா கடை போட்டு போகிற வர நடிகன்லாம் வேடிக்கை பார்த்துன்னு இருக்க வேண்டியதான் மச்சான்.
தோத்துட்டண்டா. இன்னும் கொஞ்ச நாள் தான், நம்ம மூஞ்சி நம்ம பாத்துக்கிறதுக்கு அழுத்து போயிடும் மச்சான். தெரிஞ்சிடலண்டா, தெரிஞ்சிடலாம். எங்கடா போகிற? வடக்காத்தான் தெரியல. இந்த ஊர் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னும் பிறக்கவில்லை வாடா வாடா, உலகில் உனக்கு இனியீடு இனி யாரும் இல்லை. போடா போடா உன்னை ஜெயித்திடையாரு, இன்னும் பிறக்கவில்லை வாடா வாடா. மண்ணும் வானும் கடலும் உனக்கு இனிமேல் சேவகம் செய்யும். மண்ணும் வானும் கடலும் உனக்கு இனிமேல் சேவகம் செய்யும். மடமை என்னும் இருட்டை கிழிக்கும் வெளிச்ச கீற்று நீதான். மடமை என்னும் இருட்டை கிழிக்கும் வெளிச்ச கீற்று நீதான். மடை திறந்த வெள்ளம் போல எழுந்து நடந்து வாடா வாடா, உலகில் உனக்கு இனியீடு இனி யாரும் இல்லை. போடா போடா உன்னை ஜெயித்திடையாரு, இன்னும் பிறக்கவில்லை வாடா வாடா. காலையிலிருந்து வரலையா? என்ன பங்க உட்காந்துருக்கீங்க? கடன் வாங்கிட்டோம் இல்லப்பா, அசிங்கப்பட்டு தானே ஆகணும்.
அதான் வந்துட்டேன்ப்பா, நீங்க கிளம்புங்க. இல்லப்பா, இங்கேதான் உட்கார சொல்லியிருக்காங்க. வரதன் சாரை பார்த்துட்டு தான் போகணும்ப்பா. அதுக்காக காலையிலேருந்து இங்கே உட்காந்துருக்கீங்களாப்பா. நீங்க கிளம்புங்க, அம்மா காத்துட்ருப்பாங்க, நான் வரதன் பார்த்துட்டு வரேன். அனுப்ப மாட்டேன்ப்பா. அண்ணே, அப்பா அண்ணே, நீ சோகசா கூட்டுன்னு போறதுக்கா நாங்கள் தூக்கிட்டு வந்து வச்சிருக்கோம். வணக்கம் வருதா. என்ன, நான் சொன்னேன்ல, நம்ம பையன் தான். என்ன பண்ணுற? ப்ளீச்சிங் பவுடர் பண்ணா இல்லை, இதெல்லாம் நானே ப்ரிப்ரேஷன் பண்ணி வித்துனுக்குறேன். இந்த இதை குத்துரு அண்ணே. அண்ணா, நான் வந்துட்டேன்ல அண்ணே. நீ என்ன சொல்லுங்களோ நான் செய்றேன். இங்க இருக்க கூசுதோ துட்ட வாங்கி ஜோப்ல போடும்போது தெரியல பேசுறான். கமலக்கா, வியாபாரம் எப்படி போகுது? வட்டியெல்லாம் கூட கரெக்டா கட்டிட்டேண்ணே. அம்மா கழுத்துல இருந்த கடைசி குண்டு மணி கூட வித்துட்டேன். வட்டியே குத்துட்ட, அசல எவனா தருவா? இங்க உக்கான இருக்கானா? உங்க அப்ப நான் தருவா? வந்துட்டானுங்க அண்ண. அப்பானு ஒரு சின்ன மேட்ரு, ஆனா கொஞ்சம் எரியும் போட்டு. வணக்கம் ஐயா. இது கொஞ்சம் கஷ்டம். அப்பா ஹார்ட் பேஷண்ட். நீங்க ஐயா பண்ணிடலாம், வேணண்ண. அவசரப்பட்டுட்டியப்பா. என்னப்பா அவசரப்பட்ட? முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்துவான், பாத்துட்டு சும்மா சொல்றீங்களா? அது இல்லைப்பா, அவன் எம்எல்ஏ மூர்த்தியோட ஆளம், அவங்க கிட்ட எல்லாம் நம்மளால மல்லு கட்ட முடியாதுப்பா. என்னப்பா பண்ணிட்டு வந்தேன்? மானம் மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு செத்து போன பணமா இருக்கு சொல்றீங்களா? சார் எம்எல்ஏ மூர்த்தி கார் வந்துருக்கிறான், பசங்க எல்லாம் போட்டு வந்துக்கிறான். வா.